அத்தியாயம் 4. எப்போதுமே எதையுமே நன்கு யோசித்து செய்யும் பழக்கமுடையவர் சாணக்கியர். ஒற்றர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும் என்ற சிந்தனையோடு இருந்த சாணக்கியரிடம், என்ன செய்வது ஆச்சாரியாரே என்று கவலையுடன் கேட்டான் சந்திரகுப்தன். அவனை கூர்ந்து நோக்கினார் ஆச்சாரியர். ஒரு வழி உள்ளது சந்திரகுப்தா. நீ ஒரு யாசகனை போல வேடமிட்டு என் வீட்டுக்கு செல். அப்படி ஒருவேளை யாரேனும் காவல் இருந்தாலோ அல்லது ஒற்றர்கள் இருந்தாலோ தானே தெரிந்துவிடும் என்றார். தலையை அசைத்த சந்திரகுப்தன் தன் தலையை களைத்து விட்டு கொண்டு சாணக்கியரின் வீட்டு வாயிலில் போய் நின்று நாற்புறமும் சுற்றி சுற்றி பார்த்தான். காவலர்களோ ஒற்றர்களோ யாரும் இருப்பதற்கான சுவடே இல்லை. பலமாக கதவை தட்டினான் அவன். சற்று நேரத்தில் சாணக்கியரின் மனைவி யசோதரை கதவை திறந்தார். கவலையால் அவர் முகம் வெளுத்து கிடந்தது. தன் கணவனை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காத காரணத்தால் அவரது கவலையும் பயமும் அதிகமாகவே செய்தன. தாயே, ஏதாவது தர்மம் செய்யுங்கள் அம்மா என்றான் சந்திரகுப்தன் மிகவும் சகஜமான குரலில். யசோதரையின் மனம் கவலையில் மூழ்கி இருந்தது. ஆனால் அதற்காக வீட்டுக்கு வந்த யாசகனை வெறும் கையோடு அனுப்புவது நல்லதல்லவே? சிறிய புன்னகையில் தனது துக்கத்தை மறைத்துக் கொண்டார் யசோதரை. கொஞ்சம் பொறு சிறுவனே, வீட்டில் சிறிது அரிசி இருக்கிறது, அதை எடுத்து வருகிறேன் என்று பேசியவரின் பார்வை சந்திரகுப்தனின் முகத்தில் படிந்தது. மிகவும் களைத்து உதடுகள் வெடித்த நிலையில் இருந்த அந்த சிறுவனை பார்த்ததும் அன்பும் இரக்கமும் பெருகியது யசோதரைக்கு. வெகு நாட்களாக சுற்றித் திரிகிறாயோ? சற்றே காத்திரு, நான் அரிசி தண்ணீர் இரண்டையும் எடுத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டினுள் சென்றாள் யசோதரை. யசோதரையை பார்த்து சந்திரகுப்தன் ஆச்சரியப்பட்டான். அவரது செயற்கை புன்னகையின் பின்னே எத்தனை கவலைகளும் துக்கங்களும் மறைந்துள்ளன என அவனுக்கு புரிந்தது. அந்த நிலையிலும் கூட வீட்டுக்கு வந்த ஒருவனுக்கு கருணையும் இரக்கமும் காட்டும் அவரது பண்பை கண்டு மரியாதை கூடியது. ஒரு கிண்ணத்தில் அரிசியும் செம்பில் குளிர்ந்த நீரும் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தார் யசோதரை. தடுமாறி விழாமல் தன்னை சமாளித்துக் கொண்டார் அவர். தன் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. அங்கே அதுவரை நின்று கொண்டிருந்த சிறுவனுக்கு பதிலாக யசோதரையின் ஆறுயிர் கணவர் சாணக்கியர் நின்றிருந்தார். கைகளில் இருந்த கிண்ணமும் செம்பும் தானாக கீழே விழுந்தன. நிலைப்படியை பிடித்துக் கொண்டு தன்னை சமாளித்துக் கொண்டார். தன் மனைவியை நல்ல நிலையில் பார்த்ததில் சாணக்கியருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இருவர் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகி வழிந்து ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தியது. துள்ளி எழுந்தாள் யசோதரா. நிச்சயம் வந்திருப்பது தன் கணவர்தான் என மனம் ஆர்ப்பரித்தது. தனது மனதின் பெரும் சோகம் கண்ணீராக கரைந்து ஓட அவரது தோள்களை கரங்களை தொட்டு பார்த்தாள் யசோதரை. மனைவியின் அன்பில் மனம் கரைய அவரது கண்களும் கண்ணீரை பொழிந்தன. பிரிந்தவர் கூடினால் பேசவும் தோன்றுமோ என்ற நிலை சாணக்கியரால் பேசவே முடியவில்லை என்றால் யசோதரியின் நிலையோ இன்னும் மோசம். அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள் சுவாமி? நான் எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன் தெரியுமா? எங்கே இருந்தீர்கள் நீங்கள்? இந்த சிறுவன் இவன் உங்களுடன் வந்தவனா என்றார் யசோதரை. அழுகை பாதி மகிழ்ச்சி பாதியாக குரல் நடுங்கியது அவருக்கு. கேள்வி கணைகளால் திணறடித்த மனைவியை அன்போடு நோக்கினார் சாணக்கியர். எல்லாம் சொல்கிறேன் யசோதரா, ஆனால் நீ ஏன் பாடலி புத்திரம் வந்தாய்? நீ இங்கு வந்திருக்க கூடாது என்றார். இருவரையும் உள்ளே அழைத்துச் சென்று அமர வைத்து குடிக்க நீர் கொடுத்தார் யசோதரை. ஏதோ பேச ஆரம்பித்த சாணக்கியரை தனக்கு சற்று சமயம் தருமாறு சைகை செய்துவிட்டு நேரே அன்னை பராசக்தியின் சிலை முன் விழுந்து கண்ணீர் வழிய வணங்கினார் அவர். சற்று நேரம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்தவர் சாணக்கியருக்கும் சந்திரகுப்தனுக்கும் எதிரே வந்து அமர்ந்து கொண்டார். மனைவியின் கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக பதிலளித்தார் சாணக்கியர். அதோடு தனநந்தன் அவையில் நடந்தது, பிறகு சந்திரகுப்தனை சந்தித்து அவனை விடுவித்து அழைத்து வந்தது என எல்லாவற்றையும் விளக்கமாக கூறினார். எல்லாம் சொல்லி முடித்ததும் சற்றே யோசனையோடு, யசோதரா, ஒரு ஜோதிடரை நாம் சில காலம் முன்பு சந்தித்ததும் அவர் நம் எதிர்காலத்தை கணித்து கூறியதும் உனக்கு நினைவு இருக்கிறது அல்லவா? அவரது கணிப்பு பலிக்கும் போலத்தான் தெரிகிறது. சிறு மாற்றம் அதில், நான் அரசனாகப் போவதில்லை. பதிலாக இதோ இந்த சிறுவன் சந்திரகுப்தனை அரசனாக்கியே தீருவேன் என சபதம் செய்துள்ளேன்
அதை நான் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே தீருவேன் என்றார் சாணக்கியர் உறுதியான குரலில். நீங்கள் நிச்சயம் செய்து முடிப்பீர்கள் சுவாமி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. உங்களது அவிழ்ந்த குடுமியை நீங்கள் மீண்டும் முடியும் வாய்ப்பு உங்களுக்கு வெகு சீக்கிரமே கிடைக்கும் என்றார். தன் கணவர் மனதில் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என உறுதி எடுத்துக்கொண்டு விட்டாரானால் அதை செய்து முடிக்கும் வரை அவர் ஓயமாட்டார் என்பது யசோதரைக்கு நன்றாகவே தெரியும். தன் கணவர் செய்த சபதத்தில் தனக்கும் பங்கு உண்டு என அவர் நினைத்தார். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட தன் கணவர் நலமாக இருக்கிறார், தன் அருகே இருக்கிறார் என்பதே யசோதரைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இத்தனை நாட்கள் காதில் விழுந்த பல வதந்திகளாலும் பொய் தகவல்களாலும் இரவு உறக்கம் என்பதே இல்லாமல் தவித்தார் யசோதரை. அரசர் தனநந்தன் யாரோ ஒரு ஆச்சாரியருக்கு மரண தண்டனை விதித்து விட்டார் என்று ஒருவன் சொன்னான். இல்லை, யாரோ ஒரு ஆச்சாரியர் அரசரை மிகுந்த அவமானப்படுத்தி விட்டாராம், அவரை தனநந்தர் கைது செய்து பாதாள சிறையில் அடைத்து விட்டாராம் என்றான் மற்றொருவன். இப்படி பல வதந்திகள் உலவின. ஆனால் இன்று அவை அத்தனையும் பொய்யாய் போய்விட்டன. தன் கணவர் முழுமையான நலத்துடன் இருக்கிறார் என்ற உண்மை மிகுந்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளித்தது யசோதரைக்கு. சமையலறையில் இரவு உணவை தயார் செய்து கொண்டிருந்தார் அவர். அப்போது சாணக்கியர் கையில் ஒரு பெரிய கிண்ணத்தில் கருப்பாக ஏதோ ஒரு பொருளுடன் சமையலறைக்குள் வந்தார். அதை பார்த்ததும் மீண்டும் கவலை பிறந்தது யசோதரைக்கு. இது என்ன மருந்து சுவாமி, உங்கள் உடம்புக்கு என்ன என்றார். இது மருந்து இல்லை யசோதரா, விஷம், மிக கடுமையான விஷம் என்றார் சாணக்கியர். பயந்து போனார் யசோதரை. விஷமா? இதை ஏன் எடுத்து வந்தீர்கள் சுவாமி? இது யாருக்காக என்றாள் மிகவும் பயந்த குரலில். இதை நான் சந்திரகுப்தனுக்கு கொடுப்பதற்காக எடுத்து வந்தேன் யசோதரா என்றார் ஆச்சாரிய சாணக்கியர் அமைதியான குரலில். சந்திரகுப்தனுக்குத்தான் இந்த விஷம் என சாணக்கியர் சொன்னதும் யசோதரைக்கு மயக்கமே வந்துவிட்டது. ஒரு சிறு பையனுக்கு இந்த கடுமையான விஷத்தை ஏன் அளிக்க வேண்டும்? தன் கணவர் ஏன் இப்படி சொல்கிறார் என புரியவே இல்லை. ஒரு சிறுவனை இத்தனை கஷ்டப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து வந்து அவனுக்கு விஷம் கொடுக்க வேண்டும் என ஏன் சொல்கிறார் என திகைத்தார் யசோதரை. சுவாமி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சிறு பையனான சந்திரகுப்தனுக்கு விஷம் கொடுக்க போகிறீர்களா? ஏன் என்றார் யசோதரை. அவர் முகத்தில் கவலை, பயம், குழப்பம் எல்லாம் இருந்தது. மனைவியின் குழப்பம் புரிந்தது சாணக்கியருக்கு. அவரை அமைதிப்படுத்தியவாறே பேசினார். விஷம் விஷத்தை முறிக்கும் என கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா யசோதரா? அதைத்தான் நான் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன். சந்திரகுப்தன் மிகவும் வலிமையானவனாக வீரனாக ஆக வேண்டும். அது மட்டும் போதாது, எந்த விஷமும் அவனை எதுவும் செய்யக்கூடாது. ஆகையால் இன்று முதல் அவன் உணவில் நான் இந்த விஷத்தை மிகவும் சிறிய அளவில் கலந்து கொடுத்து வரப்போகிறேன். இவன் வளர்ந்து பெரிய பேரரசனாவான். அப்போது அவனுக்கு பல எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் அதற்குள் இந்த விஷம் அவனுக்கு நண்பனாகி இருக்கும். உலகத்தின் எந்த விஷத்தாலும் சந்திரகுப்தனின் தலை முடிக்கு கூட தீங்கு விளைவிக்க முடியாது என்றார் சாணக்கியர். கணவரது பதிலால் சற்றே கவலை குறைந்தது யசோதராவுக்கு. நீங்களாயிற்று, உங்கள் திட்டமாயிற்று. உங்கள் திட்டம் என்ன என்பது உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் புரியும் என்னும் போது என்னால் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும் என்றார் புன்னகைத்தவாறே. கடவுள் என் திட்டங்களால் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாரா இல்லையா என எனக்கு தெரியாது யசோதரா. ஆனால் கடவுளின் ஒரு மகத்தான திட்டத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கிறேன். புரியவில்லையா? நீ எனக்கு வாழ்க்கை துணையாக கிடைத்ததைத்தான் சொல்கிறேன் யசோதரா. உன் அன்பும் நட்பும் எனக்கு மிகவும் முக்கியம். நீ எனக்கு எப்போதுமே உற்சாகத்தை அளித்திருக்கிறாய். அதோடு என்னால் பெரிய பெரிய செயல்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையையும் நீ எனக்குள் விதைத்திருக்கிறாய். நீ இல்லையென்றால் என் வாழ்வு இத்தனை சிறப்பாக இருந்திருக்காது யசோதரா என்றார் அன்பாக. அதை கேட்டதும் வெட்கம் வந்துவிட்டது யசோதரைக்கு. போங்கள் சுவாமி, என்னென்னவோ பேசுகிறீர்கள். வந்து உணவருந்துங்கள் முதலில். பாவம், அந்த சிறுவன் பசியாக இருப்பான் என்றார் யசோதரை வெட்கத்தை மறைத்துக் கொண்டு. தலையசைத்து சம்மதம் தெரிவித்தார் ஆச்சாரியர். சந்திரகுப்தனுக்கான உணவில் மிகவும் சரியான அளவு அந்த விஷத்தை கலக்கவும் செய்தார் அவர். உணவு உண்ட சிறிது நேரத்தில் விஷம் தன் வேலையை காட்டத் தொடங்கியது.
தலை சுற்றி ஏதோ மயக்கம் போல உண்டானது சந்திரகுப்தனுக்கு. என்னவென்று அறிய முன்னரே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய்விட்டான் சிறுவன் சந்திரகுப்தன். அமைதியாக உறங்கும் சிறுவனை பார்க்க பார்க்க யசோதரைக்குள் தாய்மை உணர்வு பெருக்கெடுத்தது. அவனை பாசத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். நாளையே நாங்கள் தட்சசீலத்துக்கு புறப்பட வேண்டும் யசோதரா. சந்திரகுப்தனை அரசனாக்க வேண்டுமென்றால் அதற்குண்டான முயற்சிகளை கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க வேண்டும் என்ற சாணக்கியரின் குரல் யசோதரையை தன் உணர்வுகளுக்கு கொண்டு வந்தது. சாணக்கியர் தொடர்ந்து பேசினார். புறப்படுவதற்கு முன் சம்பு சிற்றப்பாவை பார்த்தே ஆக வேண்டும். தனநந்தனை அழிக்க வேண்டுமானால் அவரின் உதவி கட்டாயம் வேண்டும் யசோதரா. அதனால் தான் அவரை எப்படியாவது சந்தித்தே ஆக வேண்டும் என்றார். அதை கேட்டதும் மீண்டும் கவலை பிடித்துக் கொண்டது யசோதரையை. என்ன சுவாமி இது? சம்பு சிற்றப்பாவை சந்திக்கும் முயற்சியில் நீங்கள் பிடிபடவும் கூடும் அல்லவா? தயவு செய்து அது வேண்டாம். என்ன சொல்ல வேண்டுமோ அதை எழுதி கொடுங்கள், நான் அவரிடம் சேர்த்து விடுகிறேன் என்றார் அந்த அன்புக்குரிய மனைவி. அவ்வாறு கூறிய யசோதரையை அன்போடு பார்த்தார் சாணக்கியர். உன்னை ஆபத்துக்கு உள்ளாக்க எனக்கு சம்மதமில்லை யசோதரா. மிகப்பெரிய செயல்களை செய்ய உத்தேசித்திருக்கும் போது ஆபத்துக்களையும் நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா என்றார். யசோதரையின் பயத்துக்கும் கவலைக்கும் காரணம் இல்லாமல் இல்லை. சம்பு சிற்றப்பா என சாணக்கியரால் அழைக்கப்படும் சம்புநாதர் சாணக்கியரின் தந்தைக்கு மிகவும் நெருங்கிய தோழர். சாணக்கியர் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர். ஆனால் அது மட்டும் இல்லை, அவர் தனநந்தரின் அரசவையில் ஒரு அமைச்சருமாக அல்லவா இருந்தார். சம்புநாதரின் நடவடிக்கைகளையும் அவரது வீட்டுக்கு வருவோர் போவோரையும் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லவா? அவற்றை மீறி சம்புநாதரை எப்படி பார்ப்பது? அப்படியே பார்த்தாலும் அவர் சாணக்கியருக்கு உதவ முன் வருவாரா? ஒருவேளை இவர் பிடிபட்டு விட்டால் என்ன ஆகும் என்ற கவலையில் யசோதரை மூழ்கியிருந்தாள். தனநந்தனையும் நந்த வம்சத்தையும் பூண்டோடு அழிக்க சாணக்கியர் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த அதே நேரம் தனநந்தனின் முதல் அமைச்சரான ஆமாத்தியர் சாணக்கியரை எப்படி கொல்வது என திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். தனநந்தனையும் நந்த வம்சத்தையும் பூண்டோடு அழிப்பேன் என சாணக்கியர் சபதம் செய்ததிலிருந்து ஆமாத்தியருக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருந்தது. சாணக்கியர் எவ்வளவு அறிவு திறமையும் புத்திசாலித்தனமும் உள்ளவர் என ஆமாத்தியருக்கு நன்றாகவே தெரியும். அரசரை சந்தித்து சாணக்கியனை உயிரோடு விட்டது மிகப்பெரிய தவறு என சொல்ல வேண்டும் என நினைத்தார் ஆமாத்தியர். அரசர் கேளிக்கைகளில் மூழ்கி யாரையும் சந்திக்க நேரமே இல்லாமல் இருந்தார். ஆனால் அன்று அரசர் தன் அறைக்கு செல்லும் முன் வழியிலேயே அவரை பார்த்து நிறுத்திவிட்டார் முதலமைச்சர் ஆமாத்தியர். அந்த இரவு நேரத்தில் தன் முக்கிய அமைச்சரை அங்கே கண்டதும் குழம்பினார் அரசர் தனநந்தர். என்ன விஷயம் ஆமாத்தியரே? அப்படி என்ன ஆபத்து வந்துவிட்டது? இந்த இரவு நேரத்தில் என்னை பார்க்க வந்துள்ளீர்கள் என்றார் கடுமையான குரலில். மிகவும் பணிவாக பேசினார் ஆமாத்தியர். மன்னிக்க வேண்டும் அரசே, ஆபத்து இன்னும் வரவில்லை, ஆனால் கூடிய விரைவில் வரலாம் என்றார். ஏன் இப்படி சுற்றி வளைத்து பேசி என் உயிரை வாங்குகிறீர்கள்? நேரடியாக விஷயத்துக்கு வாருங்கள் அமைச்சரே என்றார் தனநந்தர் எரிச்சலான குரலில். தலையை தாழ்த்தி வணங்கியபடி பேசினார் அமைச்சர் ஆமாத்தியர். அரசே, சாணக்கியன் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆச்சாரியனை பற்றித்தான் நான் உங்களோடு பேச நினைத்தேன். அவனை நீங்கள் என முடிக்காமல் நிறுத்திக் கொண்டார். பெரிதாக சிரிக்கத் தொடங்கினார் தனநந்தர். அடுத்த கணமே சிரிப்பு கோபமாக மாறியது. சாணக்கியனா? ஓ, அந்த ஏழை ஆச்சாரியனா? அவனை பற்றி பேசவா நீங்கள் இப்போது வந்தீர்கள் என உரத்த குரலில் கேட்டார். அரசரது கோபத்தை பார்த்து பயந்து போனார் ஆமாத்தியர். இருந்தாலும் விடவில்லை அவர். அந்த சாணக்கியன் ஏழை ஆச்சாரியன்தான் அரசே, ஆனால் மிகவும் அறிவாளி. அதோடு தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் அவனுக்கு கைவந்தவை. வெறுமே அவனை நாடு கடத்தியது தவறு அரசே. அவனுக்கு மரண தண்டனை அளித்திருக்க வேண்டும் நீங்கள் என்றார் ஆமாத்தியர். அமைச்சரே, யார் முட்டாள் யார் அறிவாளி எனக்கு தெரியும். அந்த சாணக்கியன் ஒரு கடைந்தெடுத்த மடையன். அவனால் எனக்கு என்ன ஆபத்து வர முடியும்? அவனை பற்றி பேச இனி ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம் என்றார் தனநந்தர் போதை நிறைந்த குரலில். மேற்கொண்டு பேச அவகாசம் அளிக்காமல் தன் அறைக்குள் நுழைந்து விட்டார் அரசர். அங்கேயே திகைத்து நின்றிருந்தார் முதலமைச்சர் ஆமாத்தியர். சாணக்கியன் ஒரு விஷயத்தை முடிப்பேன் என சபதம் செய்தால் அதை எப்படியாவது முடிக்காமல் விடமாட்டான் என ஆமாத்தியருக்கு நன்றாகவே தெரியும்.
அந்த சாணக்கியன் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது திட்டம் தீட்டியிருப்பான். ஒருவேளை திட்டத்தின் முதல் கட்டங்களை கூட தாண்டி இருக்கலாம். அரசே, உங்களுக்கு அவன் என்னென்ன செய்வான் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரியும், அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். அவனை அப்படியே விட்டுவிட முடியாது. உங்கள் வழியிலிருந்து அவனை அகற்றும் வேலை இனி என்னுடையது என்று மனதோடு கூறிக்கொண்டார். அரண்மனையில் இருந்த ஒரு ஒற்றனை அழைத்து அவனிடம் சில விஷயங்களை ரகசியமாக சொல்லி வெளியில் அனுப்பினார் அமாத்தியர். இரவின் கடைசி நாழிகை, சூரியனின் கதிர்கள் பூமியை தொட இன்னமும் சிறிது நேரமே இருந்தது. அந்த நேரத்தில் கருப்பு போர்வையால் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு சம்புநாதரை சந்திக்கச் சென்று கொண்டிருந்தார் சாணக்கியர். சம்புநாதரை சந்திக்கச் செல்லும் சாணக்கியரின் நிலை என்ன? தொடரும். அத்தியாயம் 5. சம்புநாதர் மிகப்பெரிய சிவபக்தர். புலர்ந்தும் புலராத அந்த நேரத்தில் பாடலி புத்திரத்தின் மையத்தில் இருந்த சிவன் கோயிலுக்கு சென்று தினமும் வழிபடுவது அவரது வழக்கம் என்பது ஆச்சாரியருக்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் தான் அவரை சந்திக்க அந்த நேரத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுத்தார் அவர். சுற்றுமுற்றும் மிகவும் விழிப்புடன் பார்த்தபடி வேகமாக நடந்தவர் கோயிலை நெருங்கியதுமே நின்று உன்னிப்பாக கவனித்தார். சம்புநாதர் கோயிலுக்கு வந்துவிட்டார் என்பதை கோயில் மணியோசை உறுதி செய்தது. ஆனால் அவர் தனியாகத்தான் இருக்கிறாரா, இல்லை யாரேனும் அவரை கண்காணிக்கிறார்களா எனத் தெரியவில்லை. கோயிலின் நான்கு மூலைகளிலும் சாணக்கியர் கண்களை ஓடவிட்டார். யாருமே இருப்பதாக தெரியவில்லை. கோயிலை நோக்கி அவர் காலடி எடுத்து வைக்க இருந்த நேரம் மெல்லிய காலடி யோசை சிறிது தொலைவில் கேட்டது. சத்தம் வந்த திசையில் கூர்ந்து பார்த்தார். யாரோ ஒருவன் மரத்தின் பின்னே ஒளிவது போல தென்பட்டது. அவன் நிச்சயம் கோயிலில் இறைவனை வழிபட வந்தவனாக இருக்க முடியாது. ஒளிந்து கொள்கிறான் என்றால் யாரையோ கண்காணிக்கிறான் என்றுதான் அர்த்தம். அப்படியானால் சம்புநாதர் கண்காணிக்கப்படுகிறார் என்றாகிறதே என எண்ணிக்கொண்டார் சாணக்கியர். நேரம் சென்று கொண்டே இருந்தது. கீழ்வானத்தில் சிறு கோடாக சூரிய ஒளி தென்பட்டது. சம்புநாதரை சந்திக்கும் வாய்ப்பை சாணக்கியர் இழந்து விட்டார் என்றேதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவரது மூளை வேகமாக இயங்கத் தொடங்கியது. தனது அவிழ்ந்த கூந்தல் தெரியாத வண்ணம் போர்வையை நன்றாக போர்த்தி முகத்தையும் சேர்த்து மூடிக்கொண்டு நேரே அந்த ஒற்றன் ஒளிந்திருந்த மரத்தை நோக்கி நடந்தார். ஒற்றனது பார்வை முழுக்க முழுக்க கோயிலின் மீதே இருந்தது. ஓசைப்படாமல் அவன் பின்னால் போய் நின்று கொண்டார் ஆச்சாரியர். சிறு அரவம் கேட்டு திரும்பிய அந்த ஒற்றன் தன் பின்னால் கருப்பு போர்வையை முழுவதுமாக போர்த்தி கொண்டு நின்ற உருவத்தை பார்த்து அரண்டு போனான். சில வினாடிகளுக்கு அவனால் பேசவே முடியவில்லை. பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு, யார் நீ? மரியாதையாக போர்வையை விலக்கி உன் முகத்தை காட்டு என தன் உடையில் இருந்த வாளை உருவினான். சிறிது கூட பயமோ அச்சமோ இன்றி அவனை கடுமையாக நோக்கினார் சாணக்கியர். உன்னை போல முட்டாள் ஒற்றனை நான் பார்த்ததே இல்லை. ஒற்றறியும் கலையை யாரிடமிருந்து கற்றாய்? ஒற்றனுக்கு அடிப்படை தேவையான முன்னெச்சரிக்கை உணர்வும் தைரியமும் உன்னிடம் இல்லவே இல்லையே என்றார் கோபமாக. அந்த ஒற்றன் திகைத்தான். நான் ஒற்றன் என உனக்கு எப்படி தெரியும்? உன்னை போல நடித்து ஏமாற்றும் பலரை நான் தினமும் பார்க்கிறேன். இதற்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். மரியாதையாக போர்வையை விலக்கி உன் முகத்தை காட்டு என்று கூறியபடி தனது வாளை உருவி சாணக்கியரை குறிவைத்தான். முன்னை விட மிக அதிகமான கோபத்தை வரவழைத்துக் கொண்டார் ஆச்சாரியர். மடையனே, உன்னை விட உயர் பதவியில் இருக்கும் தலைமை ஒற்றனையா நீ வாளை காட்டி பயமுறுத்த பார்க்கிறாய்? அந்த பஞ்ச பரதேசி சாணக்கியன் சம்புநாதரை சந்திக்க வருகிறானா என்று வேவு பார்க்கத்தானே உன்னை அனுப்பினார்கள். நீ வேலை செய்யும் லட்சணம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றார் அந்த ஒற்றனை கடுமையாக பார்த்தபடி. தனது தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டுமே நம்பித்தான் இந்த தந்திரத்தை கையாண்டார் சாணக்கியர். சிறு சலனமும் அதைரியமும் காரியத்தை கெடுத்துவிடும் என அவருக்கு நன்றாகவே தெரியும். சலனம் என்பதே இல்லாமல் ஒற்றனை பார்த்தபடி நின்று இருந்தார் ஆச்சாரியர். வாளின் மேல் இருந்த அவனது பிடி மெல்ல தளர்ந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு, உன் முகத்தையும் நீ மறைத்துக் கொள்ளவில்லை, அதுதான் போகட்டும் என்றால் கோயிலின் பின்புறம் காலடி சத்தங்கள் உனக்கு கேட்கவில்லையா? காதுகளில் பஞ்சை வைத்து அடைத்துக் கொண்டு விட்டாயா என்ன? ஒற்றன் என்ற பெயருக்கே களங்கம் விளைவித்து விடுவாய் போல இருக்கிறதே. இத்தனை முக்கிய வேலைக்கு உன்னை போய் அனுப்பினார்களே
உன்னை பார்க்கவே எனக்கு அவமானமாக இருக்கிறது. உன்னை போன்ற ஒற்றர்களை உயிரோடு விட்டு வைப்பதே தவறு என்றார். சாணக்கியரது தைரியத்தின் முன் அந்த ஒற்றனின் தன்னம்பிக்கை தூள் தூளாகிவிட்டது. அவரது காலடியில் விழுந்து விட்டான் அவன். ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். செய்த தவறை திருத்திக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எந்த கவனக்குறைவும் இல்லாமல் செய்து முடிக்கிறேன் ஐயா. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கெஞ்சினான். சரி, இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. நன்றாக கவனி. கோயிலின் பின்புறம் சென்று கண்காணி. எந்த மூளையும் விடுபட்டு விடக் கூடாது. புரிகிறதா? நீ வரும் வரை நான் சம்புநாதர் மீது கண் வைத்துக் கொள்கிறேன் என்றார் சாணக்கியர் கம்பீரமாக. முகத்தை நன்றாக மூடிக்கொண்டு சந்தடியே செய்யாமல் கோயிலின் பின்பக்கம் ஓடினான் அந்த ஒற்றன். மிகச் சரியாக அதே நேரம் பூஜையை முடித்துக் கொண்டு கோயிலின் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தார் சம்புநாதர். ஒரு வினாடி நேரம் கூட தாமதிக்காமல் அவரை நோக்கி ஓடினார் சாணக்கியர். போர்வையை விலக்கி தன் முகத்தை காட்டி சம்புநாதரை வணங்கினார். சாணக்கியனை அங்கே பார்த்ததும் பயம் வந்துவிட்டது சம்புநாதருக்கு. நீயா? நீ ஏன் இங்கு வந்தாய்? உன்னை யாரேனும் பார்த்து விட்டால் உன் உயிருக்கே ஆபத்து வந்து விடுமே என்றார் சுற்றும் முற்றும் பார்த்தபடி. பதட்டப்படாதீர்கள் சிற்றப்பா, நான் பிடிபட மாட்டேன். இப்போது எந்த ஒற்றனும் இங்கே இல்லை. தனநந்தனின் அழிவு காலம் தொடங்கிவிட்டது சிற்றப்பா. அதை சொல்லத்தான் வந்தேன். தட்சசீலம் செல்ல போகிறேன் நான். என்னுடன் இருக்கும் ஒரு சிறுவனை சிறந்த அரசனாக ஆக்க தேவையான கல்வியை அவனுக்கு நான் கற்பிக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, தனநந்தனை அரியணையில் இருந்து இறக்க எனக்கு உங்களது உதவி வேண்டும். உங்கள் உதவி இல்லாமல் என்னால் இதை செய்யவே முடியாது. உங்களிடம் கெஞ்சி கேட்கத்தான் நான் வந்தேன் என்றார் ஆச்சாரியர். என்னை போல வயது முதிர்ந்த கிழவன் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும் மகனே? என்னால் ஏதேனும் உதவி செய்ய முடியுமானால் எனக்கு மகிழ்ச்சியே. சொல் சாணக்கியா, நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றார் சம்புநாதர். தனநந்தரிடம் பணி புரிபவர்களின் பலவீனத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சிற்றப்பா. நாட்டின் எந்த பாகம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். அவ்வளவுதான் நான் உங்களை வேண்டுவது. ஏனெனில் பலவீனமான இடத்திலிருந்துதான் தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும். இன்றே நான் தட்சசீலம் கிளம்புகிறேன் சிற்றப்பா. பிறகு நல்ல சமயம் பார்த்து நான் உங்களை சந்திக்கிறேன் என்றார் சாணக்கியர். மகத நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டிய நேரம்தான் இது மகனே. என்னால் முடிந்த உதவியை உனக்கு நான் கட்டாயம் செய்வேனப்பா. இந்த புனித முயற்சியில் என் உயிரே போனாலும் கூட நாட்டுக்காக என் உயிரை இழந்த பெருமை எனக்கு கிடைக்கும். நீ சென்று வா சாணக்கியா. நீ எடுத்திருக்கும் இந்த புனிதமான காரியம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். உனது நலனுக்கும் வெற்றிக்கும் சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறேன் என்றார் மெதுவாக. மகிழ்ச்சியோடு சம்புநாதரின் காலை பணிந்து வணங்கினார் சாணக்கியர். சிற்றப்பா, இன்னொரு விஷயம். உங்களை கண்காணிக்க ஒற்றனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம் இருவருக்கும் இடையே உள்ள நட்பும் அன்பும் அமைச்சரவையில் யாருக்கோ தெரிந்திருக்கிறது. கவனமாக செயல்படுங்கள். நீங்கள் இனி எந்த வேலை செய்தாலும் எச்சரிக்கையாகவும் ரகசியமாகவும் செய்யுங்கள் என்றார் சாணக்கியர். அன்பு மிதக்கும் கண்களால் சாணக்கியரை பார்த்தார் சம்புநாதர். அப்படியே செய்கிறேன் சாணக்கியா. நீயும் மிகவும் எச்சரிக்கையாகவே இரு. யசோதரையிடம் என் அன்பை சொல் என்று கூறிவிட்டு நடந்து சென்று விட்டார். சம்புநாதர் பார்வையில் இருந்து மறைந்ததும் மீண்டும் உடல் முழுக்க போர்வையை போர்த்தியபடி அந்த ஒற்றன் வருவதற்காக காத்திருந்தார் சாணக்கியர். சற்று நேரத்தில் மூச்சு வாங்க ஓடி வந்தான் அந்த ஒற்றன். கோயிலின் பின்னால் ஒருவரும் இல்லை ஐயா. எல்லா இடங்களையும் நான் நன்றாக சோதனை போட்டுவிட்டேன் என்றான். யாருமே இல்லையா? அல்லது நீ அங்கே செல்வதற்குள் அவர்கள் ஓடிவிட்டார்களா என்றார் சாணக்கியர். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் விழித்தான் அந்த ஒற்றன். அவனது முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. இதை பார், இது உனது முதல் தவறு என்பதால் மன்னிக்கிறேன். இனி ஒரு முறை நீ உன் கடமையிலிருந்து தவறினால் என் வாளுக்கு இரையாக வேண்டியதுதான். புரிந்ததா? சம்புநாதர் வெகு தொலைவு செல்லும் முன் அவரை பின்தொடர்ந்து செல், போ என்றார் சற்று மென்மையான குரலில். சாணக்கியரை வணங்கிவிட்டு ஓடினான் அந்த ஒற்றன். போர்வையை விலக்கிவிட்டு தன் வீடு நோக்கிச் சென்ற சாணக்கியரின் முகத்தில் மகிழ்ச்சி புன்னகை.
இருக்காதா பின்னே? அவர் பாட்டலி புத்திரம் வந்த இரு நோக்கங்களும் நிறைவேறிவிட்டதே. கணவன் நலமாக திரும்பி வருவதை பார்த்த பிறகுதான் யசோதரை நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பயணம் செய்ய தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் தயாராக செய்து வைத்திருந்தார். சந்திரகுப்தனும் பயணத்துக்கு தயாராக இருந்தான். கவனமாக இருந்து கொள் யசோதரா என்றார் சாணக்கியர். கணவரை மீண்டும் பிரியும் துக்கம் யசோதராவுக்கு, ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அம்மாதரசி. என்னை பற்றிய கவலையை விடுங்கள் சுவாமி, நான் மிகவும் கவனமாக இருப்பேன். நீங்கள் உங்கள் உடம்பை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நேரத்துக்கு உண்ணுங்கள். உங்கள் இருவரின் நலனுக்காகவும் நான் அன்னை பராசக்தியிடம் பிரார்த்தனை செய்தபடியே இருப்பேன் என்றார். யசோதரையிடம் விடை பெறுவதற்காக வந்தான் சந்திரகுப்தன். குனிந்து அவரின் பாதத்தை தொட்ட அந்த சிறுவனை இறுக அணைத்துக் கொண்டார் யசோதரை. காலம் அப்படியே நின்று விடாதா? சாணக்கியரையும் சந்திரகுப்தனையும் அருகிலேயே வைத்துக் கொள்ள மாட்டோமா என்றிருந்தது யசோதரைக்கு. சூரியன் தன் கதிர்களை முழுமையாக பூமிக்கு அனுப்பும் முன்னே சாணக்கியரும் சந்திரகுப்தனும் பாட்டலிபுத்திர நகரின் எல்லையை தாண்டிவிட்டனர். அன்றைய தினம் முழுவதும் நடந்து நிறைய தூரத்தை கடந்து விட்டனர் இருவரும். களைப்பும் பசியும் மேலோங்க பக்கத்தில் இருந்த ஒரு குளக்கரையில் இளைப்பாறினர். அவர்கள் ஓய்வாக அமர்ந்து சிறிது நேரம் கூட ஆகியிருக்காது, எங்கிருந்தோ ஒரு குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டது. துள்ளி எழுந்த இருவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினர். அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விலங்குகளை பிடிப்பதற்கான மரத்தின் மேல் வேடர்கள் வைத்திருந்த பொறியில் ஒரு 8 வயது சிறுவன் சிக்கியிருந்தான். அவனை பார்த்தால் காட்டுவாசி சிறுவனை போல இருந்தது. மரத்தின் உச்சியில் ஒரு வலையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் ஓவென அழுது கொண்டிருந்தான். அவனது அழுகுரல் காடு முழுவதும் கேட்டது. அழாதே குழந்தாய், உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு உதவி செய்யத்தான் நாங்கள் வந்தோம் என்று அவனை சமாதானப்படுத்தியவாறே சந்திரகுப்தனை பார்த்தார் ஆச்சாரியர். அவரது பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட அவன் மடமடவென மரத்தில் ஏறி தன் கையில் இருந்த கத்தியால் வலையை கட்டியிருந்த கயிற்றை அறுக்க ஆரம்பித்தான். சந்திரகுப்தனின் சுறுசுறுப்பையும் புத்தி கூர்மையையும் மனதுள் பாராட்டினார் ஆச்சாரியர். மிகவும் வலுவான கயிற்றால் கட்டப்பட்டிருந்தது அந்த வலை. சந்திரகுப்தன் வேகமாக வேலை செய்தான். கயிறு அறுந்ததும் அந்த குழந்தை கீழே விழாமல் அருந்த கயிற்றை பிடித்துக் கொள்ள தயாராகவே இருந்தான் அவன். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத கணத்தில் கயிறு அறுந்துவிட்டது. மிகவும் வேகமாக அந்த குழந்தை தரையை நோக்கி விழுந்து கொண்டிருந்தது. கன நேரமும் தாமதிக்காமல் தன் கரங்களை விரித்து அந்த குழந்தை தரையில் விழுமுன் தாங்கிக் கொண்டார் ஆச்சாரிய சாணக்கியர். அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கீழே விட இருந்த நேரம் காற்றை கிழித்துக் கொண்டு ஒரு அம்பு சாணக்கியரது நெஞ்சை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஐயையோ, என்ன செய்ய என அவர் யோசிக்கும் முன் யாரோ அவரை மிக பலமாக கீழே தள்ளிவிட்டார்கள். தடுமாறி விழுந்த ஆச்சாரியர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மரத்திலிருந்து கீழே பாய்ந்து வந்து கொண்டிருந்த சந்திரகுப்தனின் கால்களை கிழித்து நேராக ஒரு மரத்தில் தைத்து நின்றது கூர்மையான அந்த அம்பு. சந்திரகுப்தன் தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னை கீழே தள்ளி காப்பாற்றி இருக்கிறான் என புரிந்து கொண்டார் ஆச்சாரியர். தன்னை தாக்கியது யார் என தேடி நாலாபுறமும் தேடினார் சாணக்கியர். அவருக்கு சற்று தொலைவில் ஒருவன் கையில் வில் அம்போடு நின்றிருந்தான். பார்த்து கொண்டிருக்கும் போதே தனது வில்லில் அம்பை வைத்து சாணக்கியரை குறிவைத்தான் அந்த ஆள். அவன் அம்பு எய்வதற்குள் சாணக்கியரின் பின்னால் இருந்து வேகமாக வந்த அம்பு ஒன்று அந்த ஆளின் தோளை குறிவைத்து பாய்ந்தது. அவனது கையில் இருந்த வில் சற்று தொலைவில் போய் விழுந்தது. சாணக்கியர் பின்னால் திரும்பி பார்த்தபோது காட்டுவாசி ஒருவன் கையில் வில் அம்போடு அந்த ஆளை குறிவைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் சாணக்கியர் மேல் அம்பு எய்தவன் சுதாரித்துக் கொண்டு காட்டுவாசியின் அம்பு அவனை துளைப்பதற்குள் காற்றை விட வேகமாக ஓடி மறைந்து விட்டான் அவன். காட்டுவாசி தன் குழந்தையின் அருகில் வந்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டான். இன்று தான் விரித்த வலையில் தன் மகனே அகப்பட்டுக் கொண்டு விட்டானே என்ற வருத்தம் அவனுக்கு. இவை அனைத்தும் சில கன நேரத்துக்குள் நடந்து முடிந்துவிட்டன. சந்திரகுப்தனை நோக்கி ஓடினார் ஆச்சாரிய சாணக்கியர். அவனது கால்களில் இருந்து ரத்தம் கட்டுக்கடங்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. வலி தாங்காமல் முனகினான் சிறுவன் சந்திரகுப்தன். இரத்த போக்கை நிறுத்த தனது வேட்டியின் ஒரு பகுதியை கிழித்து கட்டு போட்டார். கவலைப்படாதே சந்திரகுப்தா, உனக்கு எதுவும் ஆக நான் விடமாட்டேன் என்றார் சாணக்கியர். அவர் அருகில் வந்த காட்டுவாசி, நீங்கள் என் குழந்தையின் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள்,
இந்த நன்றியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எங்களது கிராமம் அருகில்தான் இருக்கிறது. அங்கே சென்றால் இந்த சிறுவனின் காயத்துக்கு மருந்து போட்டு கவனித்துக் கொள்வார்கள். இதை இப்படியே விட்டால் நல்லதல்ல என்றான். சாணக்கியருக்கும் நிலைமையின் தீவிரம் புரிந்தே இருந்தது. காட்டுவாசியின் உதவியோடு சந்திரகுப்தனை அந்த கிராமத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார் சாணக்கியர். காட்டுவாசிகளின் அந்த சிறிய கிராமம் காட்டின் நடுவே அழகான நதிக்கரையில் அமைந்திருந்தது. அதில் வாழ்ந்த காட்டுவாசிகள் மூலிகைகள் மற்றும் காட்டின் விளை பொருட்களை விற்று வாழ்வு நடத்தி வந்தனர். அவர்கள் அங்கே போன சிறிது நேரத்திலேயே மிகவும் வயது முதிர்ந்த ஒரு வைத்தியர் சந்திரகுப்தனின் காயத்தை கழுவி அதற்கு மருந்து போட்டுவிட்டார். சந்திரகுப்தன் வலி தாங்காமல் மயங்கி விட்டான். மயங்கி விழுந்த சந்திரகுப்தனின் நிலை என்ன? தொடரும்.